ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் ஆழ்வார்களைப் பற்றி துவங்கக்கூடிய முதல் பதிவாக இந்த பதிவில் பன்னிரு ஆழ்வார்களில் முதல் ஆழ்வாராக விளங்கக்கூடிய பொய்கை ஆழ்வாரினுடைய அவதாரம் அவருடைய பாடலின் சிறப்பு அவர் நமக்கு ஆற்றிய அற்புதமான தொண்டுகளைப் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஆழ்வார்களை பத்தி எங்களுக்கு சொல்லுங்கம்மா அப்படின்னு ரொம்ப நீண்ட நெடிய காலமாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நாயன்மார்களினுடைய வரலாறு ஒரு நிறைவுக்கு வந்த பிறகு ஆழ்வார்களை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அது இந்த புரட்டாசி மாதம் இடையில வந்த காரணத்தினால சரி பரவாயில்லை புரட்டாசி மாதத்திலேயே அவர்களுடைய பெருமையை நாம் துவங்கி விடலாம் இது ஒரு நல்ல அழகான மாதம் இல்லையா அதனால இந்த மாதத்திலையே நம்ம ஆழ்வார்களினுடைய வரலாற்றை பற்றியும் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி அறிமுகமாக முதல் மூன்று ஆழ்வார்களோடு தொடர்புடைய வரலாற்றை நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அதை அநேகமாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் பார்க்கலமா இதைத்தான் நாங்கள் முதல்ல பார்க்குறோம் அப்படின்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன் முதல்ல போய் அந்த மூன்று ஆழ்வார்களினுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதற்கு பிறகு இந்த முதல் ஆழ்வாரிலிருந்து தொடர்ந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா முழுமையாக கேட்ட அந்த ஒரு அனுபவம் நிறைவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் கீழே வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போயிட்டு அந்த பதிவையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவங்க எல்லாருக்குமே என்ன பணி அப்படின்னா இறைவனை போற்றி பாடுதல் இறைவனை பற்றிய செய்திகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தல் இறைவனை பாடி பரவி தான் பெற்ற அந்த அனுபவத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்ளுதல் இது எல்லாமே அவர்களுடைய வரலாற்றில் நம்ம பார்க்குறோம் இதில் பேதமைக்கு எந்த இடமும் கிடையாது சிவனை உயர்த்தி பெருமாளை நிந்திப்பதும் பெருமாளை உயர்த்தி சிவனை நிந்திப்பதும் தவறு அப்படின்னு எல்லாரும் பாடியிருக்கிறாங்க வாய் மணக்க ஆழ்வார்களும் சிவனை பாடியிருக்கிறார்கள் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் பலரும் நினைக்கிறாங்க ஆழ்வார்கள் சிவனை பாடவில்லை அப்படின்னு அதற்கு உதாரணமாக இன்னைக்கு பொய்கை ஆழ்வார் பாடிய ஒரு பாடலை நான் பின்னால உங்களுக்கு உதாரணமா சொல்றேன் ஆக நாயன்மார்களும் பாடியிருக்கிறாங்க ஆழ்வார்களும் பாடியிருக்கிறாங்க வாய் மணக்க சைவத்தையும் வைணவத்தையும் அவர்கள் பாடி மகிழ்ந்தவர்களே அதனால எந்த பேதமையும் அவர்களுக்குள்ள கிடையாது அப்படி சைவத்தை பாடியதோடு மட்டும் இல்லாது முதல் ஆழ்வாராக வந்து அவதாரம் செய்த இந்த பொய்கை ஆழ்வாரினுடைய சிறப்புகளை நாம தொடர்ந்து பார்க்கலாம் இவர் அவதரித்த திருத்தலம் காஞ்சிமா நகரம் நகரங்களில் சிறந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாலே காஞ்சிதான் நகரேஷு காஞ்சி அப்படிங்கிற வார்த்தையை மறக்கவே முடியாது அழகான இந்த காஞ்சிமா நகரத்துல தான் வெஹா அப்படிங்கிற ஊர்ல தான் இவருடைய திரு அவதாரம் அப்படிங்கிறது நிகழ்கின்றது இவருடைய அவதாரம் நிகழ்ந்த அந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாள் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஆலயத்துல சுவாமிக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய திருக்குளத்தில் நடைபெறுகிறது இந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாளுக்கே ஒரு கதை இருக்கு நான் பின்னாடி அந்த கதையை அந்த ஆழ்வார் வருகிற போது அவரோடு தொடர்பு படுத்தி சொல்லலாங்கிறதுக்காக இப்ப அந்த கதையை நான் சொல்லல சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் பேரிலேயே தெரிஞ்சிக்கலாம் அவர் எப்படிப்பட்ட பெருமாள் என்ன யார் சொல்றாங்களோ அதை சொன்ன வண்ணம் அவர் செய்தார் யார் செய்தார் எப்படி செய்தாருங்கிறத நான் அந்த கதை வரும்போது சொல்கிறேன் தொடர்ந்து இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் இந்த ஆழ்வார் இந்த ஆலயத்தினுடைய கோவில் பக்கத்திலேயே அந்த திருக்குளம் அமைஞ்சிருக்கு அந்த திருக்குளத்தின் அதனுடைய பொய்கை அப்படின்னு அதை சொல்லுவாங்க பொய்கை அப்படின்னா தானாக உண்டாகுவது அப்படின்னு அர்த்தம் தடாகம் அப்படின்னா தடுத்து செய்தல் ஆனா பொய்கை அப்படிங்கிறது இயற்கையாகவே அங்கு ஏற்படக்கூடிய ஒரு நீர்நிலை அதுபோல தானே இறைவனுக்காக அங்கு வெளிப்பட்ட அந்த அழகான பொய்கையில் பூத்து மலர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தாமரை கமலத்தில் இவர் ஒரு குழந்தையாக வந்து எழுந்தருளினார் அந்த அழகிய பொய்கையில் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தின் அன்று அவர் அவதாரம் செய்கின்றார் பொய்கையில் அவதரித்ததனாலே இவருக்கு பொய்கை ஆழ்வார் என்கின்ற பெயர் அமைந்தது முதல் ஆழ்வாராகிய இந்த பொய்கை ஆழ்வார் எம்பெருமானுடைய திருக்கரங்களிலே வீற்றிருக்கக்கூடிய பாஞ்ச ஜன்யத்தின் ரூபமாக அவதரித்தார் அப்படிங்கிறது வரலாறு பாஞ்ச ஜன்யம் அப்படிங்கிறது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் வெண் சங்கு அந்த பாஞ்ச ஜன்யத்தின் பிம்பமாகவே வந்து அவதாரம் செய்தவர் யாரு அப்படின்னா இந்த பொய்கை ஆழ்வார் இந்த பொய்கை ஆழ்வாருக்கு இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் மீது அதிதீவிரமான காதல் உண்டு இறைவனை போற்றுவது புகழ்வது பாடுவது இறைவனுக்கு உண்டான கைங்கரியங்களை செய்வது பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை மீட்டு இறைவனை சென்று வழிபட வைப்பது இப்படி பல அற்புதமான செயல்பாடுகளை செய்து தன்னுடைய வாழ்வை எம்பெருமானோடு இணைத்து கொண்டே வருகின்றார் இந்த பொய்கையாழ்வார் இப்படி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளையே வழிபட்டு கொண்டிருந்த அவருக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகொண்ட நாதர் மீது ஒரு தனிப்பட்ட காதல் அப்படிங்கிறது ஏற்பட்டது அது எல்லாருக்கும் இருக்கிறது தானே அந்த ஸ்ரீரங்கத்து பெருமாளை தரிசனம் செய்வதற்காக அவர் இங்கிருந்து செல்லுகின்றார் அது மட்டும் இல்லை ஸ்ரீரங்கத்துல போய் தங்கி அங்கிருக்கக்கூடிய பெருமாளுக்கு சேவை பண்ணி அதோடு நில்லாது அருகே இருக்கக்கூடிய அனைத்து திருத்தலங்களுக்கும் சென்று அங்கிருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்து அவருக்கு கைங்கரியம் பண்ணி அவரை பாடி பரவி பக்தர்களுக்கு இறைவனது பெருமையை உணர்த்தி பலரையும் சென்ற நாராயணரை வழிபட வைத்த மிக பெரிய கைங்கரியத்தை இவர் தன் வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறது பொய்கை ஆழ்வாரினுடைய வரலாறு பல கோவில்களுக்கு சென்று கைங்கரியம் செய்து கொண்டிருந்த இந்த பொய்கை ஆழ்வார் பிற ஆழ்வார்களோடு சேர்ந்து ஆறு ஆலயங்களை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படி மங்களாசாசனம் செய்ததோடு மட்டும் இல்லாது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பெருமாள் எக்காரியத்திற்காக தன்னை இந்த பூ உலகிற்கு அனுப்பினாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றும் வண்ணமாக எம்பெருமானை பாடி பரவினார் அவர் பாடிய அற்புதமான அந்த பாடல்கள் முதல் திருவந்தாதி என்கின்ற தொகுப்பிலே நூறு பாடல்களாக நமக்கு மலர்ந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லணும் சரி இவருடைய பாடல்களின் வண்ணம் எவ்வாறு இருக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சைவ வைணவ ஒற்றுமைக்காக பாடியிருக்கிறார் அதிலிருந்தே ஒரு பாடலை நான் உங்களுக்கு உதாரணமா சொல்றேன் அரண் நாரணன் நாமம் ஆண்விடை புள்ளூர்தி உரைநூல் மறை உறையும் கோயில் வரை நீர் கருமம் அழிப்பு அழிப்பு கையது வேல் நேமி உருவமேரி கார்மேனி ஒன்று இந்த பாடல்ல சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் உண்டான விஷயங்கள் அனைத்தையுமே நமக்கு சொல்றார் பாட்டு நாலு வரிதான் ஆனா அவர் சொன்ன விஷயங்கள் எவ்வளவு பெருசு பாருங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அவர் தொழிலிருந்து அவர்கள் செய்யக்கூடிய செயல் உருவம் அனைத்தையுமே அவர் நமக்கு விளக்கப்படுத்துகிறார் முதல்ல சிவபெருமானை பத்தி சொல்றார் பெயர் சிவன் அவருக்குரிய வாகனம் என்ன காலை வாகனம் அதுக்கப்புறமா அவர் செய்யக்கூடிய தொழில் என்ன அப்படின்னு கேட்டால் அழித்தல் சிவத்தினுடைய ரூபமாகிய ருத்ர தான் சம்ஹாரம் என்கின்ற ரூபத்தை உடையது ஆகவே அழித்தல் என்கின்ற தொழிலை உடைய தெய்வமாக இந்த ருத்ர ரூபம் அப்படிங்கிறது விளங்குகின்றது இவர் எங்கே வசிக்கின்றார் அப்படின்னு கேட்டா இமயமலை அருகே இருக்கக்கூடிய திருக்கைலையிலே இவர் வசிக்கின்றார் ஆக அவருடைய வசிப்பிடம் இவரை பற்றி எதில் தெரிந்து கொள்வது அப்படின்னா வேதங்களில் இவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதை சொல்றார் இவர் எதை ஆயுதமாக வைத்திருக்கின்றார் சூலப்படையை கையில் ஆயுதமாக வைத்திருக்கின்றார் விளங்குகிறார் முழு இப்போ நாராயணரை பற்றி இவர் விவரிக்கின்றார் எப்படி சிவபெருமானுக்கு அரண் என்கின்ற பெயரை சொன்னாரோ அது போல இவருக்கு நாராயணன் என்கின்ற பெயரை இங்கே சொல்றார் அப்ப இந்த திருமாலுக்கு பெயர் என்ன நாரணன் என்கின்ற நாராயணன் பெயர் சொல்லிட்டார் இவர் எங்கே வாசம் செய்கின்றார் திருப்பார் கடலில் இவர் வாசம் செய்கின்றார் இவருக்கு எது வாகனம் கருடன் என்பது இவருக்கு வாகனம் அதோடல்ல இவர் என்ன தொழில் செய்கின்றார் காத்தல் என்கின்ற தொழிலை இவர் செய்து வருகின்றார் இந்த காத்தல் தொழிலை செய்யக்கூடிய நாராயணருக்கு ஆயுதம் என்பது எது அப்படின்னா சக்கரம் ஆயுதமாக விளங்குகின்றது இவருடைய வடிவம் எப்படிப்பட்டது கார் மேக வண்ணத்தை தன்னுடைய ரூபமாக உடையவர் அப்படின்னு சொல்றார் இவரை பத்தி நாம எதுல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதே வேதங்களில் இவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆக தொழிலில் வேறுபாடு அவர்களுடைய வாகனத்தில் வேறுபாடு இப்படி இருந்தாலும் இவர்களுக்கான ரூபம் ஒன்றே இருவரும் ஒரே ரூபத்தை உடையவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கின்ற இப்படி சிவபெருமானுடைய வாகனம் என்ன சிவபெருமான் இந்தந்த படையை கையில் ஏந்தி இருக்கிறார் சிவபெருமான் இப்படிப்பட்ட தொழிலை செய்கின்றார் இது எல்லாத்தையும் வர்ணித்தவர் பெருமாளையம் அப்படியே வர்ணிக்கின்றார் இந்த அழகிய தமிழில் தான் முதல் மூத்த திருவந்தாதி என்கின்ற தொகுப்பில் நூறு பாடல்களை இவர் நமக்கு இருக்கின்றார் இவர்கள் இதுபோல போய் பாடி பரவி வழிபட்டார்களே அதனால் மக்களுக்கு என்ன பலன் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கலாம் இவர்கள் பாடிய பாடல்களை நாம் இன்னைக்கு படித்து பார்க்கும்போது அந்த காலத்துல மக்களுக்கு எவ்வளவு நம்பிக்கையை அது கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்முடைய வினைகள் தான் துன்பத்துக்கு காரணம் அந்த தான் நம்ம கவலைப்படுறோம் அப்போ இது எல்லாம் போகணும்னா வினை போகணும் அந்த வினையை இறைவனுடைய வழிபாடு என்பது நமக்கு நீக்கும் அப்படிங்கிறத பல பாடல்கள்ல பலரும் நமக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதுல பொய்கை ஆழ்வார் இந்த பாடல்ல கொஞ்சம் பாருங்க அதை எவ்வளவு அழகா நமக்கு சொல்றார் அப்படின்னு வேங்கடமும் விண்ணகரம் வெகாவும் அகாத பூங்கிடங்கி நீள் கோவல் பொன்னகரம் நான் கிடத்தும் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தானே என்றால் கெடுமாம் இடர் நாராயணர் எப்படியெல்லாம் ஒரு பக்தனை காக்கின்றார் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல்ல உதாரணமா சொல்றார் அதாவது திருவேங்கடமுடையானாக பெருமாள் திருப்பதியில எப்படி இருக்கிறார் நின்ற கோலத்தில் இருக்கிறார் ஸ்ரீரங்கத்தில் எப்படி இருக்கிறார் இருக்கிறார் அது மட்டும் இல்லை அவருடைய அவதார தலத்தையும் சொல்றார் திருவைக்கால எப்படி இருக்கிறார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக இருக்கிறார் ஒவ்வொரு தலத்திலேயும் அவர் ஒவ்வொரு வண்ணமாக இருக்கிறார் நின்று இருந்து கிடந்து நடந்து இதெல்லாம் பெருமாள் ஏன் பண்ணார் அவர் கேக்குறார் இதெல்லாம் ஏன் பண்ணார் யாருக்காக பண்ணினார் அப்படின்னா தன்னை நம்பிய பக்தர்களை காப்பாற்றுவதற்காக இத்தனை கோலத்திலையும் பெருமாள் இருக்கிறார் அதனால அவர் எந்த கோலத்தில் வந்தாவது என் வினைகளை நீக்குவார் என்னுடைய துன்பங்களை தொலைப்பார் என் வினைகளை வேரோடு அறுத்து தள்ளுவார் ஆக என் வினை போக்குவதற்காகவே இவ்வளவு கோலம் கொண்டு எம்பெருமான் காட்சி தருகிறார் அவரை நான் பணிந்தன்னா போதும் என்னுடைய வினைகள் நீங்கிவிடும் அப்படின்னு பாடி பரவி மக்கள் மனதில் பக்தியை விதைத்தவர் இந்த பொய்கையாழ்வார் இந்த அழகான பொய்கை ஆழ்வாரினுடைய பணியை இன்றைக்கும் நாம் நினைத்து பார்த்து அவர் எவ்வாறு இறைவனை பாடி பரவி கைங்கரியம் செய்து வழிபட்டார் அப்படின்னு நாம வழிபாடு பண்ணும்போது இந்த ஆழ்வார் பெருமக்களையும் மனதில் நினைத்து நாம் வழிபாடு செய்கின்ற போது பெருமாளினுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் முதல் ஆழ்வாராகிய பொய்கை ஆழ்வாரினுடைய வரலாற்றை இன்றைய தினம் நாம் தெரிந்து கொண்டோம் இதை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஆழ்வார்கள் பதிவில் அடுத்த ஆழ்வாரை பற்றிய தகவலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த வரலாறுகளை நீங்கள் கேட்டு நலன் பெறுவதோடு மட்டும் நில்லாது உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க இது ஒரு குறுகிய பதிவு தான் பன்னிரண்டே ஆழ்வார்கள் தான் அதனால பன்னெண்டு ஆழ்வார்களினுடைய முழு வரலாற்றையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் தொடர்ந்து ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எந்த பதிவு போட்டாலும் அதை உடனே நீங்கள் பார்த்து பலன் பெறலாம் மீண்டும் அடுத்த ஆழ்வாரினுடைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்